வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 to 1944. நெக்ஸ்ட்டு, இந்திய தேசிய இராணுவத்தை டெல்லி சலோ என்று முழக்கமிட்டு உற்சாகப்படுத்தியவர் சுபாஷ் சந்திர போஸ். நெக்ஸ்ட்டு, இந்திய தேசிய இராணுவத்தின் தளபதி யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். ஜெய் ஹிந்த் அப்படின்ற முழக்கத்தை யார் கொடுத்தா அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் தான். இந்திய தேசிய இராணுவத்தின் மூன்று பிரிவுகளின் பெயர்கள் வந்து சுபாஷ் பிரிவு, காந்தி பிரிவு, நேரு பிரிவு. நெக்ஸ்ட்டு, சுபாஷ் சந்திர போஸ் உயிர் நீர்த்த ஆண்டு 1945 ஆகஸ்ட் 18, ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதா சொல்லுவாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு, 1946 ஜூலையில் அரசியலமைப்பு குழுவிற்கான தேர்தல்கள் வந்து நடைபெற்றன. இதில் 214 தொகுதியில் 205 தொகுதி வந்துட்டு காங்கிரஸ் வெற்றி. நெக்ஸ்ட்டு, இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1946 செப்டம்பர் 2, யார் தலைமையில் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் அரசியலமைப்பு சிக்கலுக்கு ஒரு தீர்வை முன்வைத்த குழு காபினட் தூதுக்குழு 1946. நெக்ஸ்ட், இரண்டாம் உலகப் போருக்கு பின் இங்கிலாந்து பிரதமராக பொறுப்பேற்றவர் அட்லி பிரபு. நெக்ஸ்ட், மவுண்ட்பேட்டன் பிரபு இந்தியாவின் வைசியராக பதவியேற்ற ஆண்டு 1947 மார்ச் 24. நெக்ஸ்ட், இந்திய விடுதலை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1947 ஜூலை 18. நெக்ஸ்ட், இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளை வரையறுத்த ஆணையம் ராட்கிளிப் தலைமையிலான எல்லையை வரையறுக்கும் ஆணையம், சரிங்களா. அந்த வரையறைப்படி தான் 1947 ஆகஸ்ட் 15 வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிச்சு, ஆகஸ்ட் 14 வந்து பாகிஸ்தான் வந்து சுதந்திரம் அடைஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு, சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் மவுண்ட்பேட்டன் பிரபு. பாகிஸ்தானின் முதல் தலைமை ஆளுநர் வந்துட்டு முகமது அலி ஜின்னா. நெக்ஸ்ட், மகாத்மா காந்தியை சுட்டு கொன்றவர் நாதுராம் கோட்சே 1948 ஜனவரி 30. நெக்ஸ்ட், வகுப்பு வாரி கொடையை அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மேக் டொனால்டு. நெக்ஸ்ட், எதிர்கால இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் ஒன்றை வரைவதற்கு எத்தனை பேர் கொண்ட குழு ஏற்படுத்தப்பட்டது? 8 பேர். அதுக்கு தலைவர் யார் அப்படின்னா மோதிலால் நேரு. அதுக்கு அந்த குழுவுக்கு என்ன பேர் அப்படின்னா நேரு அறிக்கை 1928. ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919. சுயராஜ்ய கட்சி எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னா 1923. தண்டி யாத்திரை வந்துட்டு 1930. பூனா ஒப்பந்தம் வந்துட்டு 32 1932. காந்தி ரவியின் ஒப்பந்தம் வந்துட்டு 1931. நேரு அறிக்கை வந்துட்டு 1928. சைமன் குழு வந்துட்டு 1927. இந்த இயர்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.